हेलो व्यूवर्स वेलकम टू माय चैनल इनके नम इंट्रोडक्शन टू ट्रिग्नोमेट्री एक्सरसाइज 8.3 पाको फर्स्ट सम पाती एवलुएट साइन 18 डिवाइड बाय कॉस 72 इन इन सम पाक और कॉन्सेप्ट मटेंगे साइन ऑफ 90 प्लस थीटा 90 माइनस थीटा अब कुपा इले 270 प्लस थीटा 270 माइनस थीटा 180 प्लस थीटा 180 माइनस थीटा 360 प्लस थीटा 360 माइनस थीटा इधर 90 270 ऑड मल्टीपल्स ऑफ ट्रिग्नोमेट्री 180 360 ईवन मल्टीपल्स ऑफ ट्रिग्नोमेट्री इप्पो ऑड मल्टीपल्स ऑफ ट्रिग्नोमेट्री ना ट्रिग्नोमेट्री वंदु चेंजेस आगो एप्पडी चेंजेस आगो ना साइन थीटा वंदु कॉस थीटा इंगे ना बाय डायरेक्शनल पोट्टुरुकेन अप्पो कॉस थीटा साइन थीटा वा चेंज आयिडुम टैन थीटा कॉट थीटा कॉट थीटा वंदु टैन थीटा वा चेंज आयिडुम सीकंट थीटा वंदु कोसेक थीटा वा चेंज आगुम कोसेक थीटा वंदु सीकंट थीटा वा चेंज आयिडुम इो अंदा आड मल्टिपल्स आफ ट्रिग्नोमेट्री ट्रिग्नोमेट्री चेंजेस आगो 180 360 ईवन मल्टिपल्स आफ ट्रिग्नोमेट्री इं ट्रिग्नोमेट्री चेंजेस आगाद इन अदा इं अप्ले पड़पे कॉन्सेप्ट साइन 18 डिवाइड बाय कॉस 72 इो साइन 18 वो नम्बर पड़ोना 18 के नियरेस्ट वैल्यू इधर एदन पारेंगे 90 180 270 360 नियरेस्ट वैल्यू पाता 90 दा वो मोस्टा इतमी सम्स एल्लातुलुमे 90 दा सैटिस्फाई पण्णो अब 90 माइनस 18 सब्ट्रैक्ट पड़ी एन आंसर वो अगर पड़नों 19 18 सब्ट्रैक्ट पा नम्बर कई 72 डिवाइड बाय कॉस 72 इन नम्बर साइन ऑफ 90 माइनस थीटा इतना अप्ले पड़ी पांग साइन ऑफ 90 माइनस थीटा 90 माइनस थीटा ऑड मल्टीपल्स ऑफ ट्रिग्नोमेट्री अब ट्रिग्नोमेट्री चेंजेस आगे साइन साइन वो एनवा चेंज आगे कॉसा चेंज आगे अब कॉस ऑफ थीटा वो सो कॉस 72 डिनोमिनेटर ऑलरेडी कॉस 72 कटाई 1 கிடைக்கும் இதுதான் நம்ம ஃபார்முலா மாதிரி படிச்சிருப்போம் sin of 90 minus theta-னா cos theta இந்தது எப்படி வந்ததுன்னா இந்த கான்செப்ட்ல இருந்து தான் வந்தது இப்போ செகண்ட் சப்டிவிஷன் tan 26 divided by cos 64 னு இருக்கு இப்போ நம்ம இது என்ன செய்யலாம் நியூமரேட்டர்ல தான் சேஞ்ச் பண்ணனும் டினோமினேட்டர்ல தான் சேஞ்ச் பண்ணனும் இல்ல ஏதாவது ஒன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்னா நியூமரேட்டர்ல சேஞ்ச் பண்ணிருக்கேன் செகண்ட் சப்டிவிஷன்னா டினோமினேட்டர்ல சேஞ்ச் பண்ணிருக்கேன் ஏதாவது ஒன்னு சேஞ்ச் பண்ணிட்டு இன் டம்ஸ் ஆஃப் இதில் கொண்டு வந்துடணும் 26 அந்த இதில் கொண்டு வந்தால் தான் கட் பண்ண முடியும் இங்கே 72 இருக்கனால மேலேயே நான் 72 கொண்டு வந்து கட் பண்ணேன் இப்போது காட் 64 எப்படி அதெல்லாம் காட் ஆஃப் 90 மைனஸ் 64 பண்ணால் 26 வரும் அப்போது 90 மைனஸ் 26னா காட் வந்து இப்போது இது வந்து 90 இருக்கனால நமக்கு கண்டிப்பாக ட்ரிக்னோமெட்ரி சேஞ்ச் ஆகும் காட் வந்து என்னவா சேஞ்ச் ஆகும் டேன் அப்போது ஆன்சர் வந்து டேன் 26 நியூமரேட்டர்லையும் டேன் 26 இருக்குது டினாமினேட்டர்லையும் டேன் 26 இருக்குது கட்டாயி 1 கிடைக்கும் அத இங்க ஃபார்முலாவா எடுத்து எழுதிரலாம் காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா வந்து சைன் தீட்டான்னு எழுதிரலாம் இப்ப தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க கோசிக் 31 மைனஸ் சீக் 59 இருக்கு இதல நான் செகண்ட் இத சேஞ்ச் பண்றேன் சீக் ஆஃப் 90 மைனஸ் 59 போட்டா 31 கிடைக்கும் அப்ப 90 மைனஸ் 31 சீக் வந்து நமக்கு 90 இருக்கனால சேஞ்ச் ஆகும் சீக் வந்து கோசிக்கா சேஞ்ச் ஆகும் சோ கோசிக் 31 ஆல்ரெடி இங்க கோசிக் 31 இருக்கனால கேன்சல் ஆயி 0 னு கிடைக்கும் இப்போ फोर्थ சப்டிவிஷன் பாருங்க காஸ் ஆஃப் 48 மைனஸ் சைன் 42 இருக்கு இதல நான் ஃபர்ஸ்ட் காஸ் 48 சேஞ்ச் பண்றேன் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் காஸ் ஆஃப் 90 ல இருந்து 48 சப்ராக்ட் பண்ணா 42 வரும் சோ 90 மைனஸ் 42 மைனஸ் சைன் 42 இப்போ காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா வரும் அப்ப சைன் ஆஃப் 42 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா ஈக்குவல் டு 0 னு வந்துரும் இப்போ செகண்ட் சம் ஷோ தட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க tan 48 tan 23 tan 42 tan 67 ஈக்குவல் டு 1 னு இருக்கு இப்போ இதில நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது ரெண்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு அப்படியே மெயின்டைன் ஆகட்டும் அடுத்த ரெண்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன் டேன் ஆஃப் 42 எப்படி எழுதலாம் 90 மைனஸ் 42 போட்டால் 48 ஸோ 90 மைனஸ் 48 இங்கே 67 இருக்குது அப்போ என்ன செய்யலாம் 90 மைனஸ் 67னா 23 ஸோ டேன் ஆஃப் 90 மைனஸ் 23 இப்போ டேன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டாக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் காட் தீட்டா கிடைக்கும் ஸோ காட் ஆஃப் 48 இங்கேயும் சேம் கான்செப்ட் தான் காட் 23 நமக்கு இன்னொன்று தெரியும் காட் தீட்டாவோட ஃபார்முலா வந்து 1 டிவைட் பை டேன் தீட்டா ஸோ இது எப்படி எழுதலாம் 1 டிவைட் பை டேன் 48 1 டிவைட் பை டேன் 23ன்னு எழுதலாம் அப்போது டேன் 48 டேன் 48 கட் ஆகிடும் டேன் 23 டேன் 23 கட் ஆகி ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும் ஆன்சர் இதில் செகண்ட் சப்டிவிஷன் காஸ் 38 காஸ் 52 மைனஸ் சைன் 38 சைன் 52 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க இதிலே நம்ம என்ன செய்யலாம்
ஃபஸ்ட்டு ரெண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். காஸ் 38 என்ன பண்ணலாம், 90 மைனஸ் 38 சால்வ் பண்ணால் 52 வரும். ஸோ 90 மைனஸ் 52, அடுத்து காஸ் ஆஃப் 90லேருந்து 52 சப்ராக்ட் பண்ணால் 38, அப்போ 90 மைனஸ் 38. இதை ரெண்டே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போது இது காஸ் ஆஃப் 90 மைனஸ் டீட்டா வந்து சைன் டீட்டா, சைன் ஃபார் 52 வந்துடும். காஸ் ஆஃப் 90 மைனஸ் டீட்டா சைன் 38 கிடச்சிடும். இப்போ ரெண்டே என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோன்னு கொண்டு வந்துடலாம். இப்போ தேர்டு சம் பாருங்கள், இஃப் டேன் 2a ஈக்குவல் டு காட் ஆஃப் ஏ மைனஸ் 18, வேர் 2a இஸ் அன் அக்யூட் ஆங்கிள், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இவ்வளோ நேரம் நம்ம இந்த மாதிரி படித்தோம், அதாவது டேன் ஆஃப் 90 மைனஸ் டீட்டானா ஆன்சர் வந்து காட் டீட்டா. இந்த சம்மில் என்ன இது கொடுத்துட்டாங்க, அதாவது ரைட் சைடில் இருக்கிறத கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் கேட்குறாங்க. இப்போ சம்மில் பாருங்கள், டேன் 2a இருக்குது. இப்போது நம்மளுக்கு டேன் டீட்டாக்கு ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம்லான்னு தெரியும், காட் ஆஃப் 90 மைனஸ் டீட்டா. பட் இங்கே டீட்டாக்கு பதிலாக இங்கே சம்மில் வந்து 2a இருக்குது. அப்போ நம்ம 2 டீட்டாக்கு என்ன வரும், டீட்டா இருக்க இடத்துல 2 டீட்டா போட்டணும். இங்கே சம்மில் 2a இருந்தால் டேன் 2a பதிலாக என்ன போடலாம், காட் ஆஃப் 90 மைனஸ் 2a போடலாம். நான் அதை தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், காட் ஆஃப் 90 மைனஸ் 2a. இந்த காட் அப்படியே மெயின்டைன் ஆகட்டும், காட் ஆஃப் ஏ மைனஸ் 18. இப்போ அங்கே டேனும் டேனும் கட் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் 90 மைனஸ் 2a ஈக்குவல் டு ஏ மைனஸ் 18 இருக்குது. இப்போ நீங்கள் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடும் ஏ வந்து இன்னொரு சைடும் கொண்டு போயிடுங்க, அப்போ 3a ஈக்குவல் டு 108 கிடைக்கும், ஏயோட வேல்யூ வந்து 36 கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், இஃப் டேன் ஏ ஈக்குவல் டு காட் பி, ப்ரூவ் தட் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 19 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், டேன் ஏ எப்படி இருந்தாலும் காட் ஆஃப் 90 மைனஸ் ஏ நம்ம இந்த மாதிரி மாற்றுறோம்னா, இப்போ ரைட் சைடில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டில் இருக்குது, லெஃப்ட் சைடில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டு கொண்டு வரதுனால தான் நான் அதை மாற்றுறேன், இல்லாட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது ரெக்கையர்ட் காட்டில் வேணுன்றதுனால தான் டேனை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ காட் காட் கட் ஆகிடும், 90 மைனஸ் ஏ ஈக்குவல் டு பி, இதில் ஏ வந்து அந்த சைடு போகிறப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 19 வந்துடும், ப்ரூவ் ஆகிடும் அந்த ஃபோர்த்து சம். ஃபிஃப்த்து சம் பாருங்கள், இஃப் சீக்கண்ட் 4a ஈக்குவல் டு கொசிகண்ட் ஏ மைனஸ் 20, வேர் 4a இஸ் அன் அக்யூட் ஆங்கிள், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது சீக்கண்ட் 4a ஈக்குவல் டு கொசிக் ஏ மைனஸ் 20 கொடுத்துருக்கத எழுதிடுங்க. சீக்கண்ட் எப்படி எழுதலாம், கொசிகண்ட் ஆஃப் 90 மைனஸ் 4a, அதாவது 90 மைனஸ் டீட்டா தான், இங்கே டீட்டாக்கு பதிலாக 4a இருக்கனால 4a ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த சீக்கண்ட் நம்ம கொசிகண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறோன்னா, ரைட் சைடில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கொசிக் இருக்கனால நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கொசிக்கில் இதையும் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ கொசிக் ஆஃப் ஏ மைனஸ் 20, கொசி கொசி கட் ஆகிடும், பேலன்ஸ் 90 மைனஸ் 4a ஈக்குவல் டு ஏ மைனஸ் 20 இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம், ஏவெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போயிடுங்க, அப்போ 110 ஈக்குவல் டு 5a, ஏயோட வேல்யூ வந்து 22 கிடைக்கும். சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம், இஃப் ஏபிசி ஆர் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, தென் ஷோ தட் சைன் பி ப்ளஸ் சி பை 2 ஈக்குவல் டு காஸ் ஏ பை 2 இருக்குது. நமக்கு ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 118 தெரியும். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 118 போடுறேன். இப்போ இதை 2 வரை டிவைட் பண்ணுறேன். ஏன் கேட்டிங்கன்னா, இங்கே நம்மளுக்கு ஷோ பண்ண வேண்டியதில் ரெண்டுலேயுமே டிவைட் பை 2 இருக்கிற ரீசன்னால நான் என்ன பண்ணுறேன், டோட்டலாக 2 வரை டிவைட் பண்ணுறேன். அப்போ ஏ பை 2 ப்ளஸ் பி பை 2 ப்ளஸ் சி பை 2 ஈக்குவல் டு 180 பை 2 போடுறப்போ 19 கிடச்சிடும். இப்போது ஏ பை 2 வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கொண்டு போகிறேன். அது ஏன் செக் பண்ணிங்கன்னா, இங்கே நம்மளுக்கு இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டியதில் பி ப்ளஸ் சி மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்குது, ஏ வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால நான் ஏ வந்து ரைட் சைடில் கொண்டு போகிறேன். நெக்ஸ்ட் இதை எல்சிஎம் எடுக்கிறேன், கீழே சேம் வந்தால் மேலே டேரெக்டாக அடிஷன் பண்ணிடலாம், பி ப்ளஸ் சி பை 2 எடுத்துடலாம். இப்போது டேக்கிங் சைன் ஆன் போத் சைடு, அது ஏன் கேட்டிங்கன்னா, இங்கே நம்மளுக்கு சைன் வேணும், அதனால் இங்கே சைன் இல்லாமல் இருக்க ரீசன்னால் நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு சைடுமே சைன் எடுக்கிறேன். அப்போ சைன் ஆஃப் பி ப்ளஸ் சி பை 2 சைன் ஆஃப் 90 மைனஸ் ஏ பை 2 கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்த மாதிரி சைன் ஆஃப் 90 மைனஸ் டீட்டானா அது வந்து என்னாகும், உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், சைன் வந்து காசாக சேஞ்ச் ஆகிடும், காஸ் ஏ பை 2 கிடைக்கும். இப்போது நம்மளுக்கு அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது கிடைச்சிருச்சு. இப்போ செவன்த்து சம், எக்ஸ்பிரஸ் சைன் 67 ப்ளஸ் காஸ் 75 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் ஆங்கிள்ஸ் பிட்வீன் 0 and 45. இப்போது நான் சைன் 67 வந்து எப்படி எழுதலாம், சைன் ஆஃப் 90 மைனஸ் 67 போட்டால் 23, அதேமாதிரி காஸ் ஆஃப் 75 காஸ் ஆஃப் 90 மைனஸ் 75 போட்டால் 15. ஸோ காஸ் 23 சைன் 15, ஏன்னா சைன் 90 மைனஸ் டீட்டாக்கு வந்து சேஞ்ச் ஆகும், சைன் வந்து காசாக சேஞ்ச் ஆகிடும், காஸ் வந்து சைனாக சேஞ்ச் ஆகிடும். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் அந்த ஃபார்முலாவை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க இந்த 67 75 வந்து இன்பிட்வீன் 0 and 45 கொண்டு வர சொன்னாங்க, நம்ம கொண்டு வந்துட்டோம். அந்த இவ்வளோதான் முடிஞ்சது இந்த எக்ஸசைஸு. தேங்க்யூ.